இந்தா சாரே, லோகஜீவ ராசிரியல விழிச்சாஜ். இந்தா டூஷன் பீஸ். சிகரேட். வேகன் டூஷன் ஆரம்பிக்கும், எனக்கு கடையிட்டு போனா. சரி. ஞாயிறுக்கு கோபம் வராதெங்கில் நான் ஒரு சின்ன விஷயம் பரையட்ட. எந்தா? ஒரு ஆபீஸில் வேலை காலி இருக்கு. அப்ளிகேஷன் முதல் நாளாயிட்டு போட்டும் இன்னும் பதில் இல்ல. இது கடைசி நாளான்னு ஒரு ரூபாய் இருந்தால் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரலாம். இல்லைங்கில் 50 பைசா கொடுத்தா இவட இருந்தே போன் பண்ணி கேட்போம். நீங்க செல்வாக்கு எப்படியோ. என்னா நாயர் இப்படி கோபப்பட்ட நான் டீக்கு டெய்லி எவ்வளவு போகும்? எனக்கு காசு வேண்டாம், டியூஷன் மதி. ஃபேன் காத்து வீச சொல்ல விசிறி எடுக்குங்க. அடி ஆறடி இவ, அந்த ஃபேன் என் பின்னால உடம்பு கடி, இது முன்னால வீசுறது கடி. அடடடடா, என் சரீர கஷ்டம் உனக்கு என்னடி தெரியும்? உங்களுக்கு மட்டும் தான் தெரியுமாக்கம், எனக்கு மட்டும் தெரியாது. அடடடடா, சொன்னே புரிஞ்சுக்கிறாளே. அவ்வை சொன்ன மொழியா? அவ்வை சொன்ன மொழியாம். உன் நாக்கில உப்ப வச்சு சுடணும். மொழியாம் மொழியாம். இல்லடா, மொழியாம் 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 டியூஷன் நாளைக்கு வச்சுக்கலாம். சரே, எனக்கு ஒரு சம்சம். எந்த? ஞானும் நீங்களே மாதிரி ஆவோ. டெஃபினட்டா, இன்னும் 4 வருஷத்துல உன்ன என்ன மாதிரி இங்கிலீஷ் பேச வைக்கிறேன். சரியா? ஐயோ சாரே, எனக்கு டியூஷன் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், என்ன விட்டு சாரே, நான் வரேன் சாரே, சாரே வரேன். போனுக்கு எத்தனை வேணும்? ஜனதா மீல்ஸுக்கு 1 ரூபா. இதுதான் வழி. இந்த நேரம் பார்த்து கரண்ட் ஆஃப் பண்ணி தொலைச்சிட்டானே. அடி மீனாட்சி, என்னங்க? நம்ம வீட்ல கரண்ட் தான் போச்சா இல்ல பீஸ் தான் போச்சான்னு அந்த சுதா வேறுபாயில கேட்டு பாரு. என்னடி அந்த சுதா வேறுபாயில கூப்பிட்டியா? எதுக்கு இப்படி ஆளா பாக்குறீங்க? அதோ தம்பியே வருது. என்ன சார், வேற ரூம்ல லைட் ஏறியல, கரண்ட் போச்சா பீஸ் போச்சா என்ன ஆச்சு சார்? நீங்க என்னைக்கு இங்க கார் எடுத்து வச்சீங்களோ அன்னையில இருந்து வாரத்துக்கு 2 தடவை இப்படித்தான் ஆயிட்டு இருக்கு. அது வேற ஒண்ணு இல்ல சார், ஏதாவது லைன்ல லூஸ் கனெக்ட் இருக்கு. உங்களுக்கு பீஸ் போட தெரியாது, எங்களுக்கு பீஸ் போட தெரியாது. யாராவது பீஸ் போடுறவங்களா பார்த்து கூட்டிட்டு வாங்களேன். 10 நிமிஷத்துல வந்துடுறேன் சார். கொஞ்சம் என்ன பையன் பாஞ்சு போற? காக்கி சட்டக்கான ஒருத்தனை கூட காணும். சார் சார், என்னையா? சாரி சார், நீங்க போங்க. சரியா லூசா இருக்கு. என்ன வெயில் தெரியுமா சார், பயங்கரமான வெயில். அது என்ன, நம்ம வீட்டுல கரண்ட் பீஸ் ஆகும் வீதியில காத்துட்டு இருந்தானா? இவ்வளவு சீக்கிரம் கூட்டு வந்திருக்கிய? அது வந்து என்ன தெரியுமாங்க, நான் வந்து சைக்கிள்ல. அந்த ஆளு கொஞ்சம் பேச விடியா? அது வேற ஒண்ணு இல்ல சார், அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்றாரு. நம்ம வீட்டுக்கு நாம கஷ்டப்படாம வேற யார் சார் கஷ்டப்படுவா? கரண்ட் எங்க இருக்கு? ஏப்பா சுதாகர், இந்த ஆளை பார்த்தா லைன்மேன் மாதிரி தெரியலையே. என்னங்க நீங்க வீதியில போற காக்கி சட்டக்காரனை கூட்டு வந்த மாதிரி பேசுறீங்களே? இல்லப்பா, இந்த ஆளு கையில ஒண்ணும் இல்லையே, அதனால. அது அவன் பையில இருக்கு, பையில எல்லாம் பையில இருக்கு, பையில இருக்கு. அப்ப போங்க, அலாபா இருந்து சுவிட்ச் போடு, போய் பாருங்க. என்னங்க, ஊஞ்சல விட்டு கீழே இறங்க கூடாது, தரையில கால் பட்டா ஷாக் அடி. என்னடா பையன் பயமுறுத்திட்டு போறான். ஏப்பா 3/4 மாசத்துக்கு கண்ட இருக்குன்னு ஜோசிய சொல்லி இருக்கா? நீ பேச மாதிரியா? நான் போடுறேன். நீ கில்லாடி தாயா? தெரியாது, தரையில கால வச்சாதீங்க, ஷாக் அடிக்கும்.
என்ன சுகமா என்னங்க இப்ப காத்து வருதா இப்ப திருப்தியா ஏப்பா இந்த காலை நான் கீழே வைக்கலாமா இங்க சரி என்ன வேணும் பணம் தான் அரிசி பருப்பா குடுக்கறேன் ஆளுக்கு பத்து ரூபாய் பிரிச்சுக்கிறோம் ஆளுக்கு பத்து ரூபாயா அதான் இன்னொருத்த அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் வரல அசிஸ்டன்ட் வந்திருக்கான் நினைச்சு சொல்றாரு பாவம் நல்லா பாத்து இங்க பின்னால் நிக்க போற சரி எவ்வளவு வேணும் கேளு பத்து ரூபா கொடுங்க இது தேராது பீஸ் போட நானே கத்துக்கிட்டாக்க சார் நானே கேட்டு சொல்றேன் அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா கொடுங்க சார் பாவம் நீ தான் நல்ல பிள்ளை இந்தா நான் அவன்கிட்ட கொடுத்துரு சுதாகர் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணுமே அவசியம் பேசணுமா நிச்சயமா பேசணும் ஊ விஷயம் தானே சரி நீ வேலை கேட்டிருந்தீல்ல ஆமா வேலை நமக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன் அதாவது இந்த என்எஸ்சி போஸ் ரோடு இல்ல ஆமா இருக்கு அந்த ரோடு வழியாவே போன பெட்டி பெட்டியா பெட்டி 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 கடை பெட்டி கடை ஆமா அந்த பெட்டி கடையை சுத்தி இப்படி பின்னா அதுக்கு பக்கத்துல அவன் பேரு என்ன ஊர்ல நல்லா யோசனை பண்ணுங்க ஒரு ஒன் டைம் அதை பத்தி ஒண்ணு கவலைப்படாதீங்க அதை பத்தி ஒண்ணு ஃபீல் பண்ண வேண்டாம் பரவாயில்ல நான் வரேன் ஏ காக்கி சட்டை நான் எத்தனுக்கு எத்தனை தெரியாத போல் கொஞ்சம் அசந்தா கம்யூனிட்டி இருப்பியே பணத்தை கொடு சாவி தர எனக்கு இல்லையாப்பா இந்த பணம் சாவி இவ்வளவுதானா நீ சும்மா தானே நின்ன நான் தானே ஃபீஸ் போட்டேன் அப்படியா ம் சரி சரி எங்க போற ஒண்ணு இல்ல சும்மா வீட்டுக்கார பாத்து வாண்டு போறேன் எதுக்கு எனக்கு ஃபீஸ் போட தெரியாது ஆனா ஃபீஸ் எப்படி போகணும் சொல்ல தெரியும் சத்தம் போடாத எவ்வளவு பணம் வேணும் எனக்கு நாலு கூட நீ ஒன்னு எடுத்துக்க யோ இது ரொம்ப அநியாயம் ஆளுக்கு பாதி பாதி வச்சு அதெல்லாம் முடியாதுயா முதல்ல சொல்ல வேண்டியதானா இப்ப அதெல்லாம் ஒண்ணும் முடியாது எடியா பணத்தை எடியா பணத்தை சரி எனக்கு சாப்பாட்டுக்கு ஒரு ஐம்பது காசு குடியா அர்ஜென்டா போன் கால் பண்ணணும் சாப்பிடு சார் சார் ஐயோ போன வச்சிடாதீங்க சார் எட்டதான் போட்டிருக்க சார் எட்டதான் போட்டிருக்க சார் சார் நீங்க சொன்ன அந்த வேலை விஷயம் ஒண்ணுமே கேட்கல அப்புறம் என்ன தெரியுது ராதிகா அப்புறம் என்ன லைட் ஆஃப் ஆன உடனே மெல்ல காலை விட ஆரம்பிச்சா பொறுத்து பொறுத்து பார்த்தேன் என் பொறுமைய சம்மதான எடுத்துக்குவான பயந்துட்டு விட்டேனே வராற ஐயோ தேட்டர் ஒரே கலட்டாவா கலாட்டாவா கிழிஞ்சது போ தேட்டர்ல படத்தை நிறுத்தி லைட்ட போட்டு ஒரே ரகல வயித்துல அடிச்சிட்டா சார் அந்த டிராமா மேனேஜர் நான் நல்லா நடிச்சேன் சார் அதுக்கிட்ட சார் நீங்க சொன்ன அந்த வேலை விஷயம் சார் எப்படியாவது அந்த வேலையை வாங்கி கொடுத்துருங்க சார் நீங்க நல்லா நடிச்சீங்க சார் அதற்கிட்ட சார் நான் சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு சார் நிம்மதியா சாப்பிட்டு எத்தனையோ மாசம் ஆச்சு சார் ஏண்டி இவன் உள்ள போன் பேசுறானா இல்ல குடுத்துற நடத்துறானா மொத்தமா பேசி திக்கிறான் போல இருக்கு பாவண்டி இடிச்சனா பாவண்டியா யாராவது என்ன போன் பேசிட்டு இருக்கிறது தெரியாதா கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் கிடையாதா ஏ சென்ஸ் ஏற்படுதா இருக்கிறதா ஆசிரத்துக்கு தற்கொலை பண்ணிக்காதீங்க தப்பு எவ்வளவு நேரமா சார் போன் பண்றது இது என்ன உங்க சொந்த போனா ஐயோ இட் இஸ் எ பப்ளிக் பூத் எத்தனை போட்டிருக்கேன் எவ்வளவு நேரமா நான் பேசுவேன் சும்மா இல்ல 50 எம்பி ஏண்டி இவன் தான் 50 காசு போட்டு போன் பண்றா நாம என்ன சும்மா போன் பண்ண வந்திருக்கோம் ஏய் பாவண்டி கொன்னிடுவன் பாரு என்ன இப்ப என்னங்கற நாங்க அவசரமா போன் பண்ணனும் அத நீங்க புரிஞ்சுக்கங்க அதுக்காக நான் அரவரமா பேசிட்டு வச்சிருந்தமா 50 காசு போட்டிருக்கேன் 50 காசுங்கிறது சும்மா இல்ல 50 ஒரு காசு என்னதான் 50 காசு யூ நோ தி வேல்யூ ஆஃப் 50 எல்பி 50 எல்பி 50 எல்பி தெரிஞ்சு கொடி 50 ஒரு காசு செட்டா தான் 50 காசா ரெண்டரை கழுத வயசாச்சு ஒரு எங்கேயும் தெரியல ஆத்தா அப்ப சம்பாதிச்சு வச்சிருந்தா இப்படி திமிர் பிடிச்சாலே சொல்லும் மிஸ்டர் 50 எல்பி போன் Thank you.
ஆபீஸ்க்கு வந்துடு. ஆ ஓகே. அட டைரி, அந்த 15th டைரி போல இருக்கு. பாவண்டி படிடி, ஜென்ஸ் டைரியாச்சே, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா எழுதி இருப்பான். சே சபலா, ஏதாவது அசிங்கமா எழுதி வச்சுட்டு போறான். அவன் மூஞ்சி பார்த்தா இன்ட்ரெஸ்டா எழுதுற மாதிரி தெரியல. அடுத்தவங்க டைரி படிக்கிறதே தப்பு. அட்ரஸ் பார்த்து போஸ்டல் அனுப்பிடலாம். என்னடி இது, 50 காசுக்காக அப்படி அழுதானே, இந்த 1 ரூபாய்க்காக எங்க குத்த வச்சு ஒப்பாரி வச்சிருக்கானோ தெரியல. அட்டியா ஆட்டு, தின்னுட்டு பில்லு குடுக்காம போனா முதலாளி விடுவாரா? ஆட்டு காதல் இதுல சிக்காத மனிதராசியே இல்லைன்னு சொல்றாங்க. இந்த காலத்துல 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கூட குறைஞ்சது 3 பேரையாவது லவ் பண்றான். ஆனா கோவில் மாடு மாதிரி வளர்ந்து 27 வயசாச்சு, இன்னும் பேருக்கு 1த்தியாவது லவ் பண்ணிருக்கனா? நான் லவ் பண்ண தயார்தான், ஆனா இந்த மூஞ்சிய ரசிக்க 1த்தி கூட கிடைக்கலையே. கடைசியில கல்யாணம் முடிஞ்சு பொண்டாட்டியாவது லவ் பண்ணி பார்க்கணும். 1.5 வருஷமாச்சு, சுதாகர் BSc ஒரு சர்டிபிகேட்டை கையில தூக்கிக்கிட்டு சராசரி 1 நாளைக்கு 15 மைல் நடக்கிறேன். இந்த சிட்டியோட ஒவ்வொரு மெயின் ரோடும் எனக்கு கிளியரா மைண்ட்ல இருக்கு. அட கடவுளே, கடைசிக்கு ஒரு போஸ்ட்மேன் வேலையாவது கிடைக்க கூடாதா? நட்சத்திரங்கள் வானத்துல மட்டும் இல்ல, என்னுடைய கைலி வேஷ்டிகள்லயும் பனிங்கள்லயும் இருக்கு. இதெல்லாம் விட பயங்கரமான டேஞ்சர் என் எதிர் வீட்டு வாத்தியார் பொண்டாட்டிதான். வயசு 40 தாண்டி இருந்தாலும் அவங்களுக்கு என்னவோ, தான் ஒரு குமரி பொண்ணுன்னு நினைப்பு. அந்த அம்மா என்னைக்காவது 1 நாளைக்கு என்ன கற்பழிச்சுடு வாங்கணும்னு எனக்கு பயமா இருக்கு. நீங்களா? நானேதான். பாத்தியாரு வெளியூருக்கு போயிருக்காரு, வர 4 நாள் ஆகும். சரிங்க. ராத்திரி கமலஹாசன் படம் பார்த்தேன், உங்கள மாதிரியே இருந்தாரு. சரிங்க. ராத்திரி பயத்துல கதவை திறந்தே வச்சிருந்தேன், துணை இல்லாம தூக்கமே வரல. சரிங்க. இன்னைக்கு ராத்திரி என் பயத்தை நீங்க தான் பொறுக்கணும். என்ன இருந்தாலும் நீங்க அவரை விட ரொம்ப. சார் போஸ்ட். நான் அப்புறமா வந்து பேசுறேன். துரை வெளியில வந்து வாங்க மாட்டீங்களா? 10 தடவை கூப்பிட்டு தொண்டை காஞ்சி போச்சு. உன்னை மாத்திரம் வரைக்கும் எனக்கு வேலை கிடைக்காதியா? எப்ப பார்த்தாலும் நோ வேகன்சி கார்டு கொடுத்துட்டு ஊர்ல இருக்கிறவங்களா வேலைக்கு வர சொல்லி கார்டு வருது, நமக்கு வரலையா? என்ன பண்றது? என்னப்பா அது, நான் அப்ளிகேஷன் போடாத கம்பெனில இருந்து இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு. இப்போ அது என் ராசி பத்தி யோசி, ஒரு 4 நாள் கொடுக்கறது. யோ டைம் என்னாச்சு? 9:30. நான் இன்டர்வியூக்கு போறதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு. என்னங்க அம்ச வேணுமா? சுதாகரா, அம்சவேணி அம்மா அம்மான்னு அம்மா எனக்கு இதானே பிடிக்காது. சும்மா நீ வானே கூப்பிடு சுதாகர். சரிங்க. அப்படி எனக்கு என்ன வயசாயிடுச்சு, இந்த மாசி வந்தா 20 முடிய போகுது. சரிங்க. என்ன சரிங்க, ஏதாவது ரகசியமா பேசணுமா? ஒண்ணும் இல்ல, ராதிகா ஏஜென்சிஸ்ல இருந்து இன்டர்வியூக்கு வர சொல்லி லெட்டர் வந்திருக்கு. அதான். சரிங்க, அவசரமா போகணும்.
பஸ் கிடைக்காது. சரிங்க, 10 மணிக்குள்ள போகணும். சரிங்க, லாண்டரில துணி வேற வாங்கணும். சரிங்க, ஒரு 2 ரூபாய் கைமாத்தா கொடுத்தீங்கன்னா அடுத்த மாசம். ₹2 என்ன, ₹5 தரேன், நீ திருப்பி ஒண்ணும் தர வேண்டாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் இது கூட உதவி இல்லாம எப்படி? சுதாகர், வெயில் ஜாஸ்தியா இருக்கு, பஸ்ல போகாத, டாக்ஸில போயிட்டு வா. சுதாகர், ராத்திரில புழுக்கமா இருக்கும், நான் கதவை திறந்தே வச்சிருப்பேன். சார், 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 பத்திரிக்க நேர்ல நான் பெரிய ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட், ஸ்டேஜ் இல்ல ஸ்டேஜ் மேடையில பாத்திருக்கலாம். ஃபீஸ் போட ஆள் கூட்டி போன நீ தானே, கடைசி வரைக்கும் உண்டா அப்படியானு உன்னர்வ வாங்கிட்டு போயிட்டியாப்பா. பிளீஸ், அவன் தானா, என் மானத்தை வாங்காது. ஆமா, என்ன இந்த பக்கம் இங்க எங்கேயும் ஃபீஸ் போகலையே? ஒரு இன்டர்வியூக்கு வந்திருக்கேன், செக்ரட்டரிய பாக்கணும். ஃபீஸ் விஷயத்த மறைக்கிறதுக்கு ஒரு ஃபீஸ், உடனே பாக்கன்றதுக்கு ஒரு ஃபீஸ். எடு, இது ரொம்ப அநியாயம். அநியாயம் இல்லப்பா, இந்த மாதிரி பில்லு எல்லாம் வசூல் பண்றது வழக்கம் தான். கொண்டா 5 ரூபாய் வச்சிருக்கேன், பஸ்ஸுக்கு 40 காசு எடுத்துக்கிட்டு மீதியை தரேன். எல்லா தேடு குடியா, கால் இருக்குல்ல, நடந்து போ. கேன்டீன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், செக்ரட்டரியா பாத்திரலாம், இங்கேயே இரு. குட் மார்னிங் சார். யாரு சார்? நம்பர் 14 நாயக்கர்மார் ஸ்ட்ரீட், வெஸ்ட் பம்பலம், மெட்ராஸ் 33. என் பேர் சுதாகர், இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். ஓ, அது நீங்களா? சிட் டவுன், சிட் டவுன், சிட் டவுன், சிட் டவுன். தேங்க் யூ சார. உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டீங்களா? நம்பர் 14 நாயக்கர்மார் ஸ்ட்ரீட், வெஸ்ட் மாம்பலம், சுதாகர். என்னை பத்தி தானே சார்? எப்படி சார்? சஸ்பென்ஸ் சார், நான் ஓரளவுக்கு ஜெனரல் நாலேஜ் புக் படிச்சு வந்திருக்கேன். அதுக்குள்ள கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்லுவேன் சார். வேற ஏதாவது கேட்டீங்கன்னா ஓகே. வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் 50 MP? 50 MP? 50 MP? டெலிபோன் பூத்துக்கு வெளியே கேர்ள்ஸ் யாரும் இல்லைன்னா நிம்மதியா ஒரு போன் பண்ணிக்கலாம். ஜெனரல் சாப்பாடு சார். அபவுட் இந்தியன் எக்கனாமி? நானும் அதே தான் சார் சொல்லிட்டு இருக்கேன். பிகாஸ் ஐ ஆம் தி சிம்பிள் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. ஓகே மிஸ்டர் சுதாகர், நீங்க போகலாம், நாளைக்கு 10 மணிக்கு வாங்க. நோ மோர் க்வெஸ்சன் சார். சுதாகர், நீங்க போகலாம், நாளைக்கு 10 மணிக்கு வாங்க. சரி சார். சார், நம்பர் 14 நாயக்கன்மார் ஸ்ட்ரீட், வெஸ்ட் மாம்பலம், மெட்ராஸ் 33, சுதாகர். நம்பர் 14 நாயக்கன்மார் ஸ்ட்ரீட், வெஸ்ட் மாம்பலம், மெட்ராஸ் 33, சுதாகர். ஓகே சார். நம்பர் 14 நாயக்கன்மார் ஸ்ட்ரீட், வெஸ்ட் மாம்பலம், சுதாகர். நம்பர் 14 நாயக்கன்மார் ஸ்ட்ரீட், வெஸ்ட் மாம்பலம், மெட்ராஸ் 33, சுதாகர். சார், பின்னால உடம்பு நல்ல சார். சார், பின்னால உடம்பு நினைல சார். என் உடம்பு நினைறது இருக்கட்டு, முதல்ல உன் வயிறு காயாம இருக்கிறதுக்கு ஒரு வேலையை போய் பாரு. சார், நேத்து ஒரு கம்பெனி இன்டர்வியூக்கு போயிட்டு வந்திருக்கேன் சார், இன்னைக்கு வர சொல்லிருக்காங்க. டெஃபினட்டா அந்த வேலை கிடைக்கும், நாளைக்கே உங்க வாடகையை முழுசா கொடுத்துறேன் சார். முதல்ல என்னுடைய வாடகையை வசூல் பண்றதுக்காகவாவது உனக்கு ஒரு வேலை கிடைச்சாங்கப்பா. இந்த வார் போறதுதான் போற, அப்படியே முப்பாத்தம்மா கோயிலுக்கு போய் அந்த நவகிரகத்தை நாலு சுத்தி சுத்திட்டு போ. வேலை கிடைச்சா உப்பு முழங்கு வாங்கி போடுறன்னு வேண்டிக்கப்பா, வேண்டிக்க. சாமி ஆண்டவனே, இந்த வேலை கண்டிப்பா எனக்கு கிடைக்கணும். கிடைச்சா 7 வாரத்துக்கு உப்பு மிளகும் போடுறேன். நிச்சயமா கிடைக்காது. யாரு, யார் நீங்க? என்ன மிஸ்டர், அன்னைக்கு டெலிபோன் பூத்துல என் கார் டயரை பங்கச்சர் ஆக்குனீங்களே.
நானா சத்தியமா நான் இல்லைங்க. அரே மிஸ்டர் 50 MP, சாமிக்கு முன்னால நின்னு போய் சொல்லக்கூடாது, போய் சொன்னா போற காரியம் உருப்பிடாது. நான்சென்ஸ், எதுக்காக போயிட்டு இருக்கேன், அவசகரமா உளறியே. உன்கிட்ட சண்டை போறதுக்கு நேரம் இல்ல, இன்னொரு நாள் பாத்துக்கிறேன். டைம் ப்ளீஸ். வா கலந்தா. Congratulations, sir. Congratulations. You are appointed as a general manager of these Rodhika agencies. Sir? Sir? You are appointed as a general manager of these Rodhika agencies. Sir? Sir? What? You are appointed as a general manager of these Rodhika agencies. Sir! Okay, God bless you. What? Sir? You are appointed as a general manager of this Rodhika agencies. Yes. Next. In the Rodhika agencies, India only has 32 branches. In the branch, 70 staffs work. 1 year turnover 56 crores. This is our company. Last year balance sheet. For the past 14 years, the productivity council quality maintain money award. Foreign exchange, 2.5 crores earn money. All over the world, marketing places. This is our youth base. இதுவரைக்கும் இருந்த இந்த கம்பெனியோட ப்ரோக்ரஸ் உங்களால நிச்சயமா இம்ப்ரூவ் ஆகும். நம்ம பாஸ் நம்புறாரு. இமிடியட்டா உங்களை ஃபாரின்க்கு அனுப்பி நம்ம குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண நாங்களும் அபிப்பிராயப்படுறோம் சார். இதுதான் சார் உங்க ரூம். இந்த சீட்டுனால உங்களுக்கு பெருமை ஏற்படுறதோ அல்லது உங்களால இந்த சீட்டுக்கு பெருமை ஏற்படுறதோ எதுவா இருந்தாலும் எங்களை பொறுத்தவரை சந்தோஷமான விஷயம்தான் சார். விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். உங்களை பார்க்க ஒரு லேடி வந்திருக்காங்க. லேடி? எஸ் சார். வரச்சொல். ஓகே சார். சார் ஃபேன் ஏசி ஓடிக்கிட்டு இருக்கு. ஏசி எனக்கு தெரியும். ஃபேன் போட். ஓகே சார். ஓகே. Yes. Your good name, please? Radhika. Radhika? Aray, Mr. 50 MP. Samik Munala ninnu poi solakudadu. Poi sonna, pora kari urupadadu. Who are you? What do you want? Enakku shorthand typewriting nalla theriyum, sir. Unga company la steno post vacant a irukkuna sonnanga. Oru interview kaga vandhen. ஓ, அப்படியா? Have you seen சிகப்பு ரோஜாக்கள்? சார்?
சிகப்பு ரோஜாக்கள் படம் பார்த்திருக்கியா? இல்ல சார். ஓ, அதான் தைரியமா இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். இப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த கம்பெனில ஒரு வேலை சார். அன்னைக்கு டெலிபோன் பூத்து கிட்ட சொந்த கார்ல வந்து கலாட்டா பண்ணிட்டு இருந்திய. அது என் ஃப்ரெண்டோடது. ஓசிக்கா இருக்கே, இவ்வளவு ஜம்புமா? சர்டிபிகேட் பி எக்கனாமிக்ஸ் சார். தெரியுது. எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்க பேண்ட் ஷர்ட் இவ்வளவு அழுக்கா இருக்கேன், ஒரு 15 பே கொடுத்து லாண்டரியில கொடுத்தா கழுவி கொடுத்துருவான். Good morning. Good morning, madam. Good morning. Good morning, madam. Good morning. Sir, boss உங்களை கூப்பிடுறாரு. உங்க பாஸ் ரொம்ப கோவக்காரரா சார்? உங்க பாஸ் ரொம்ப கோவக்காரரா? நேர்ல பார்த்துதான் நீங்களே தெரிஞ்சுக்க போறீங்களே சார். Good morning, boss. பாஸ், எஸ், நீங்க அதே அடங்கா கூடாதுதான் மிஸ்டர். நீங்க இந்த கம்பெனிக்கு பாஸ். உங்களை பார்க்க சொல்லி பியூன் சொன்னா, நான் புதுசா அப்பாயிண்ட் ஆயிருக்க மேனேஜர். நீங்க இந்த கம்பெனிக்கு மேனேஜரா? அப்படிதான் செக்ரட்டரி சொன்னாங்க. உங்க குவாலிஃபிகேஷன்ஸ்? பிஎஸ்சி. வெறும் பிஎஸ்சியா? தேர்ட் கிளாஸ். ஒரு பிஎஸ்சி அதுவும் தேர்ட் கிளாஸ்? இப்படிதான் அட்ரஸ் பண்ணிட்டு வருதா? இல்ல மேடம், நான் காலையில வரும்போது ஒரு கார் வந்ததா? ஷட் அப் மேடம். அந்த கார் வந்து, டு யூ நோ தி மீனிங் ஆஃப் ஷட் அப்? என்ன சிரிப்பு? ஒரு ஆபீஸ் மேனேஜருக்கு முதல் தேவை ஞாபக சக்தி. எனக்கு பிடிக்காத ஒண்ணு ஞாபக மறதி. இந்தாங்க உங்க டைரி. இனிமேலாவது எதையும் மிஸ் பண்ண மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். சாரி மேடம், அன்னைக்கு அவசரத்துல இந்த டைரியை மிஸ் பண்ணிட்டேன். அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு உருவ வச்சிருந்ததுல அது கூட ஞாபகம் இருக்கு. அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கா? நீங்க 50 என்பின் கூப்பிட்டது ஞாபகம் இருக்கு. உங்க கூட சண்டை போட்டது ஞாபகம் இருக்கு. வேலை கிடைக்கலங்கிற ஆத்திரத்துல அப்படி பேசிட்டேன். பரவாயில்ல, அன்னைக்கு மட்டும் நாங்க சண்டை போடலனா, இப்ப மறுபடியும் மீட் பண்ணதுக்கு சான்ஸ் இல்லாம போயிருக்கோம் இல்லையா? ஆமாங்க. என்ன ஆமாங்க? நீங்க பாஸ் சொல்றீங்க. ஆமா ஆமா. அந்த எதிர் வீட்டு வாத்தியார் வைஃப் சௌக்கியமா? ஐயோ, அது நீங்க படிச்சீங்க. அது மட்டும் இல்ல, காதல பத்தி உங்க அபிப்பிராயத்தும் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப போன ஏதாவது கிறுக்கிருப்பேங்க. அந்த கிறுக்கல் கூட எனக்கு ஒரு சுகமாத்தான் இருந்தது. அடுத்தவங்க டைரி படிக்கிறது தப்புதான், அதுக்காக உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்களுக்கு வேணும்னா போன வருஷத்து டைரி, அதுக்கு முந்தின வருஷத்து டைரி நிறைய வச்சிருக்கீங்க. உங்களுக்கு வேணும்னா சந்தா கட்டி எடுத்துங்க. எவ்வளவு? 50 MP. அப்ப கூட அந்த புத்தி போலியே. வேண்டாம், நீங்க புதுசா எழுத போற டைரிக்கு நான் ஆயுள் சந்தா கட்டுறேன். அண்டர்ஸ்டாண்ட்? அப்ப நான் வரங்க. இதுதான் உங்க வீடா? ஆமாங்க, இதுதான் என் வீடு. ரொம்ப தேங்க்ஸ். குட் பை. குட் பை. Thank you.
நீங்களா? மரியாதைக்கு கூட நீங்க என்ன கூப்பிடல, நானே வந்துட்டேன். ஒரு நாள் கூட்டிட்டு வரலாம் இருந்தேன். பரவாயில்ல, வாங்க வாங்க உட்காருங்க. நட்சத்திரங்கள் வானத்தில் மட்டுமில்ல, கைலி வேஷ்டிகளிலும் பனியன்களிலும் தெரியுது. இதான் உங்க ரூமா? ஆமாங்க, இதான் என்னுடைய வசந்த மாளிகை. பெட்ரூம், லிவிங் ரூம் எல்லாம். பாத்ரூம் இங்க இல்லையே. காமன் பாத்ரூம் போணுமா? இல்ல, சும்மா கேட்டேன். ரொம்ப சின்னதா இருக்கு அனிஷா. இல்ல, வீட்டுக்காரர் மாத்திரம் வாடகை கேட்கலன்னா இதான் எனக்கு சொர்க்க மாதிரி. பட்டினத்தார் கூட மெட்ராஸ் காரா இருந்திருக்கணும். அதான் ஹெட்டடி குச்சிக்குள்ள முருகான்னு பாடியிருக்காரு. உட்காருங்க. தேங்க்ஸ். காஃபி டீ ஏதாவது? இல்ல வேணாம். முதல் முதல் கெஸ்டா வந்திருக்கீங்க. இல்ல பரவாயில்ல. ட்ரிங்க்ஸ் ஏதாவது? சரி வேணாம், நாம எங்க ஹோட்டல் போலாமே. ஓகே, முகம் கழுவிட்டு வந்துறேன். ஓகே. ரொம்ப இருக்காரு, ரொம்ப கொடுத்து வச்சவ. நீங்க குடுத்து வைக்கிடுங்க. காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. அது மத்தவங்களுக்கு தெரியலையே. நீங்க புறப்படுங்க, புறப்படுங்க, புறப்படுங்க. எஸ் சார். இந்த ஃபைல பாத்ரூம்ல வெரிஃபிகேஷனுக்காக நான் கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்துருவோம். ஓகே சார். நீங்க அனுப்பிச்சு வச்ச ஃபைல தான் பார்த்துட்டு இருக்கேன். அதுல சில விஷயங்களை கிளியர் பண்றதுக்காக உங்களை கூட்டி அனுப்பிச்சேன். நம்ம நியூ பிளான்ட்காக கேட்டிருந்த கொட்டேஷன் லோ பட்ஜெட்ல வந்திருக்கு சார். ஃபர்ஸ்ட் அத பாருங்க. நோ 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 நோ, டோன்ட் வரி, ஐ வில் லுக் இன்டு தி மேட்டர். லெட் மீ சீ திஸ் ஃபைல். மை டியர் மிஸ்டர் சுதாகர். எஸ் சார். என்னுடைய டாக்டருக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கிறேன். ஃபார் இன்ஃபர்மேஷன், அவளால தான் இங்க அப்பாயின்மென்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. தேங்க் யூ சார். சோ நீங்க அந்த மரியாதையை காப்பாத்துவீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட்? டெஃபினெட்லி சார். ஃபைனல் ஆடிட்டிங்காக ஆடிட்டர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டோன்ட் வரி சார், மீதி நாளைக்கு பார்க்கலாம் சார். டோன்ட் வரி, டோன்ட் வரி. ஓ, கரண்ட் கட். ஏசி இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட உட்கார முடியாது. ஆல் ரைட், யூ டேக் தி ஃபைல் மிஸ்டர் சுதாகர், ஐ லுக் இட் லேட்டர். ரொம்ப சந்தோஷம் சார். ஹலோ, நான் ராதிகா ஏஜென்சி ஜெனரல் மேனேஜர் சுதாகர் பேசுறேன். யார் வேணும் உங்களுக்கு? எனக்கு நீங்க தான் வேணும். என்ன சொல்றீங்க? யார் நீங்க? என்ன உங்களுக்கு புரியலையா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அன்னைக்கு உங்களை கார்ல டிராப் பண்ணல, அத கூட மறந்துட்டீங்களா? நீங்களா? நானே. சொல்லுங்க சொல்லுங்க. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு உங்களை காந்தி சிலை கிட்ட எதிர்பார்க்கிறேன். மேனேஜர் எங்க போயிருக்காரு? ஏதோ அவசரமா போன் வந்ததுங்க, அவசர அவசரமா பேசினாரு, அவசர அவசரமா கிளம்பிட்டாருங்க.
அவசரமாவா? ஆமாங்க, அவர் போன நேரத்துல ரெண்டு கப்பல் உடைஞ்சு போச்சு. கப்பலா? நான் கொண்டு வந்த கப்பல் சாஸ்திரம் உடைஞ்சிருச்சு, அதனால கேன்டீனுக்கு 2000 ரூபாய் நஷ்டம். அதே கவலை. ஷட் அப். அப்போ ஆபீஸ் போன் அது அதுவும் நானே தான். நான் போன் பண்ண நீங்க வர மாட்டீங்கன்னு ராதிகான்னு போன் பண்ணேன். வரங்க. ராதிகா, ராதிகா, என்னங்க? ராதிகா, 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 ராதிகா. முதலாக காதல் தூயன் பாட வந்தேனே, முதன் முதலாக காதல் தூயன் பாட வந்தேனே. என் காதல் பைங்கிலியே நீ பறந்து போகாதே, முதன் முதலாக காதல் தூயன் பாட வந்தேனே. என் காதல் கொடியே கண் பாரம்மா, ஆதாரம் நீ இல்லாமல் வேறேதம்மா. சீதா என் காதல் கொடியே கண் பாரம்மா, ஆதாரம் நீ இல்லாமல் வேறேதம்மா. கனவில் வந்தாள் உன் போலவே,
சிங்கார மாவை உந்தன் வடிவாகவே ஜீனத்தன் கனவில் வந்தாள் உன் போதவே சிங்கார மாவை உந்தன் வடிவாகவே சும்மாதான் ஜாடை சொன்னேன் கண்ணே கண்மணியே இந்த உலகில் இல்லை பார்க்காத தவறு முதன் முதலாக காதல் தூயன் பாட வந்தேனே என் காதல் பைங்கிலியே நீ பறந்து போகாது முகத்துல கிஸ் பண்றதுக்காக கிளாத் ஸ்டோர்ல நம்ம பார்த்த அந்த கர்ச்சீஃப்ல வாட்ச் கடை அந்த கேஷியரோட பேனா இல்ல ஓ கடுத்துட்டு வந்தது இவ்வளவுதானா இல்ல இன்னும் வேற ஏதாவது இருக்கா இதுக்கு பேர் கடத்தல இல்ல பின்ன திருட்டா இதெல்லாம் ஒரு ஜாலிக்காக பண்ற ஹேபிட் யூ சி ஐ டோன்ட் லைக் திஸ் ஹேபிட் யூ நோ இட்ஸ் நாட் டீசன்ட் உங்ககிட்ட இந்த பழக்கம் முன்னாடி இருந்தது சரி ஆனா இப்போ உங்க ஸ்டேட்டஸ்க்கு இது நல்லா இல்ல எஸ் யூ ஆர் கரெக்ட் உன்னோட ஸ்டேட்டஸ்க்கு நான் ஈக்குவலா இல்லைன்னு மறைமுகமா சொல்றேன் இல்ல பாத்தீங்களா யூ ஆல்வேஸ் ஆன் தி ராங் சைடு அதுக்காக நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் கேப் தான் தடையா இருக்குன்னா நான் எந்த ஸ்டேட்டஸும் இழக்க தயாரா இருக்கேன் அது உங்களுக்கு தெரியாது நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா நீங்க பண்ற குடும்பத்தனங்கள்லாம் உங்களை புரியாத மத்தவங்களுக்கு இதெல்லாம் திருட்டா தெரியும் சாரி ராதிகா டேக் இட் ஈஸி தட்ஸ் ஆல் ரைட் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் ஓ வெரி வெரி குட் மார்னிங் சார் ரொம்ப நேரமா சுமந்துட்டு இருக்கேன் நீங்க கையெழுத்து போட வேண்டியது வச்சிருட்டுமா சார் வைங்க வைங்க இது நம்ம டீலர் சஜஷன் ரிப்போர்ட் நீங்களும் மேனேஜரும் நம்ம இன்ஜினியர்ஸ் கன்சல்ட் பண்ணி உடனே ஒரு ரிப்போர்ட் கொடுங்க சார் மேனேஜர் மேல யார் சார் ரிப்போர்ட் கொடுக்கிறது வாட் சுதாகர் நீங்க புதுசா அப்பாயின்மெண்ட் பண்ணீங்களே டிப் டாப் இன்னைக்கு வரல சார் வரலையா பர்மிஷன் கேட்டிருந்தாரா இல்ல சார் மேனேஜர் எதுக்கு சார் பர்மிஷன் கேட்க நோ 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 இட் இஸ் வெரி பேட் நீங்க உடனே அவருக்கு ஒரு மெமோ கொடுங்க ஓகே சார் ஆமா நெக்ஸ்ட் மந்த் தானே நீ காஷ்மீர் போற உங்க அப்பா சொல்லிட்டு வந்தாரு நீ காஷ்மீர் போயிட்டு வரும்போது எனக்கு என்ன பிரசன்ட் பண்ண போற ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன் கப்பு ஐஸ்கிரீம்காக காஷ்மீர் போகணுமா நான் நினைச்சா ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு சுவிட்சர்லாந்து கூட போவேன் வணக்கம்மா போயிட்டு வாமா டெஃபினட்டா போயிட்டு வா நான் போனா தானே வாங்குறதுக்கு ஏ போ போறது இல்லையா கண்டிப்பா இல்ல என்ன விஷயம் இனிமே நீங்க இல்லாம எனக்கு எந்த என்ஜாய்மெண்டும் கிடையாது மிஸ்டர் சாமிநாதன் ஐ கான்ட் டாலரேட் திஸ் நான்சென்ஸ் இந்த பாருங்க இது மாதிரி பிஹேவ் பண்றவங்களை கண்டால எனக்கு பிடிக்காது ஐ கான்ட் அலோ இமிடியட் அவங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க வாட் எக்ஸ்கியூஸ் நோ 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 ஐ கான்ட் எக்ஸ்கியூஸ் பிளீஸ் டூ வாட் ஐ சே
ராஸ்கெட்ஸ், இவங்கள வேலைக்கு சேர்த்ததே தப்பு. சோத்துக்கு லாட்டரி அடிக்கிறான்னு வேலை கொடுத்தா, வேலை கொடுத்தவனே சீண்டி பாக்குறாங்க. டேட்டி ஃபெலோஸ். ரொம்ப கோவமா இருக்கீங்க போல இருக்கே, உட்காருங்கப்பா. நீ கட்டி இருக்கிற புடவை அம்மா கொடுத்தாங்க. அம்மா கொடுத்தாங்களா? ஓஹோ, ஒரு வேலைக்காரிக்கு ஃபாரின் எலெக்ஸ் கேக்குதா? புடவையே இல்லனா நான் தான் கொடுத்தேன், இப்ப என்ன அதுக்கு? அவ இந்த வீட்டு வேலைக்காரி, மைண்ட் யூ. ஒரு வேலைக்காரி எப்படி இருப்பாளோ அப்படி இரு, போ. Now I know what you're trying to say. ஏ, ஓப்பனா சொல்லுங்களே, அதுக்காக ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? அன்னைக்கு என்னையும் சுதாகர் ஒன்னா உடனஸ்ல பாத்தீங்க, அதனால தானே? அத நேரடியா கேட்டிருக்கலாமே. அந்த தயக்கத்துக்கு காரணம், என் ஹஸ்பண்ட செலக்ட் பண்றதுல எனக்கும் கொஞ்சமாவது உரிமை இருக்குன்னு நியாயமா நினைக்கிறீங்க இல்லையா? என் உரிமையை நான் என்னைக்கும் விட்டு கொடுக்க தயாரா இல்ல. அண்டர்ஸ்டாண்ட்? நீங்க சாப்பிடுங்கப்பா. Shut up! Don't talk rubbish! உனக்கு இருக்கிற அதே உரிமை என்னுடைய ஸ்டேட்டஸை காப்பாத்துறதுல எனக்கு இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? சாரிப்பா, ஸ்டேட்டஸை இழந்து தான் அவர் அடையணும்னா நான் அதுக்கும் தயாரா இருக்கேன். நீங்க சாப்பிடுங்கப்பா. ஓ, அந்த அளவுக்கு நீ வந்துட்டிய. வெரி குட், வெரி குட். நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. என் மேரேஜ் விஷயத்துல உங்களை சந்தோஷப்படுத்த முடியலன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இருந்தாலும் என் முடிவாதான். என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அதுதான் உன் முடிவுன்னா உன்னுடைய பேர்ல கூட என்னுடைய இனிஷியலை போட விட மாட்டேன். புரியுதா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியுதுப்பா. என்ன உங்க மகன் இல்லைன்னு ஆக்கிடுவீங்க, அப்ப கூட நான் யோசிச்சு ராதிகா தான். புரியல? பிகாஸ் நான் சுதாகருடைய மனைவி. பிடிக்கும். அதே மாதிரி வாழ்க்கையிலும் தப்பு பண்ணக்கூடாது இல்லையா? மிஸ்டர் சுதாகர், ராதிகா ஏஜென்சி மட்டுமல்ல, ராதிகாவையும் பாதுகாக்கிற பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அவளை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் சம்மதிக்கிறேன்.
போல நான் காண்கிறேன் அங்கங்கே எழுத்தார் அவர் எனக்கு தைரியமா லவ் பண்ண தெரியுது, அத மத்தவங்கிட்ட சொல்லும் போது அந்த தைரியம் எங்க போச்சு? மை ஹார்டிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அம்மா, நீ வர்றப்பவே நான் கவனிச்சேன். டே சிவராமா, என்னோட ராதிகாவுக்கும் சுதாகருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. ராதிகா இப்பவும் என் மருமக தான். Is it Bombay call? Give me the connection. Hello? Who is that speaking? Oh, general manager. Oh, what's the matter? Huh? Ah, that much of competition. Oh, I will send the money today. You finalize the deal. Okay? Radhika. Yemi, Daddy. What's your opinion about Mr. Sudhakar? எனக்கு வரக்கூடிய மாப்பிள்ளைய பத்தி என்கிட்டயே ஒப்பீனியன் கேட்டா எப்படிப்பா? என்னப்பா அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்லம்மா, ஒரு பிரெஞ்சு கம்பெனில ஃப்ரிட்ஜ் ஏஜென்சிக்காக கேட்டிருந்தேன். அதுக்கு ஏகப்பட்ட காம்படிஷனா. இன்னைக்கே 5 லட்சம் கட்டி ஆகணுமா? அது என்ன ப்ராப்ளம் தாடி? நானே கேஷ் கொண்டு போகலாம்னா, பிகாஸ் யூ நோ மை ஹெல்த் ப்ராப்ளம். பேங்க் மூலமா அனுப்பலாம்னா, யூ நோ பேங்க்ஸ் ஆர் அண்டர் ஸ்ட்ரைக். யார்கிட்ட கொடுத்து அனுப்புறேன்னு தான் யோசனை பண்றேன். அதுக்கு தான் கேட்டிங்களா? ஏன்பா, நம்ம ஜிஎம் சுதாகரே அனுப்பலாமே. எஸ், யூ ஆர் கரெக்ட். நான் எதை நினைச்சேனோ அதைத்தான் நீ சொல்ற. ஏம்பா, பாம்பேக்கு இன்னும் ஃப்ளைட் போய் சேர்ந்திருக்கும்ல? ஆமாமா. ஏம்பா, பாம்பேல ஸ்டார் ஹோட்டல்ல தானே தங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? ஆமாமா. ஏம்பா, பாம்பேல இருந்து நிறைய ஸ்வீட்ஸ் அண்ட் சாரீஸ் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு. வாங்கிட்டு வருவார் இல்ல? கண்டிப்பா வாங்கிட்டு வருவார். ஏம்பா, நான் அழகா இருக்கேனா? அப்சரஸ் மாதிரி இருக்க. அவர் வரப்போ இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லிருக்காரு. ஏன்பா,
மேரேஜ்ல அவருக்கு என்ன பிரசன்ட் பண்ண போறீங்க? நீ சுதாகர லைஃப் பார்ட்னரா ஏத்துக்கிட்டது மாதிரி நான் பிசினஸ் பார்ட்னரா சேர்த்திருக்கேன். அதுக்காக டாக்குமெண்ட்ஸ் கூட ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அந்த போனை கொஞ்சம் அட்டன் பண்ணுமா? ஏன்பா, கல்யாண அபஸ்பெட்ல தானே நடத்து போறோம். ஆமாமா, இந்த போன் அட்டன் பண்ணுமா? கண்டிப்பா, சுவிட்சர்லாந்துக்கு தானே ஹனிமூன் போக போறோம். ஆமாமா, கண்டிப்பா போறீங்க. போன் அட்டன் பண்ணுமா? போறமா. அப்ப நீங்க வரலையா? ஏமா, இன்னும் குழந்தை மாதிரி இருக்கே, அந்த போன் அட்டன் பண்ண கூடாது. யூ சில்லி கேர்ள். ஹலோ, பாம்பே கலா. மரியாதை. ஆமா, இந்த சுதாகர் எவ்வளவு பெரிய புத்திசாலிங்கறத நிரூபிச்சு காட்டுறேன். சுதாகருக்காக எந்த ஸ்டேட்டஸையும் இழக்க தயார்னு சொன்னியே, அந்த சுதாகரே உனக்கு ஹஸ்பண்ட் ஆயிருந்தா நம்ம கௌரவம் என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சியா? இதெல்லாம் உன குத்தி காட்டணும்னு சொல்லலம்மா. உன்னோட முடிவு தப்புன்னு நீயே ஃபீல் பண்ணிட்டா அப்புறம் உனக்கு எந்த ஆறுதலும் தேவைப்படாது. ராதிகா, சுதாகர் உண்மையிலேயே பணத்தோட ஓடிட்டானான்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் நீ சுதாகரை பரிபூர்ணமா விரும்புறேங்கிறதுனாலதான். ராதிகாவுடைய ஃபியூச்சர் எவ்வளவு பிரைட்ஃபுல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேங்கிறது அவளுக்கு தெரியல. சாரி, நான் இப்பவும் சொல்றேன், என் கல்யாண விஷயத்துல உங்களை சந்தோஷப்படுத்த முடியலன்னு. கொஞ்ச நாள் அங்கிளோட ஊட்டி வீட்டுல இருந்தா எல்லாம் சரியா போயிடும். ஆமா ராதிகா, கூட்டியோட குழுமையும் தனிமையும் நிச்சயம் மனசுக்கு நிம்மதியை தரும். நீ போய் முதல்ல குளி, சாப்பிடுற போது பாக்கி உள்ள விஷயங்கள் எல்லாம் பேசிக்க. சரிடா. டேய் விஜய் எங்கடா? வழக்கமான தங்க வெளிய போயிட்டு இருப்பாரு. ஆடவே 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 இவன் பாவிகம்
ஏ ரதியோட உயிரை குடிச்சு இல்ல உயிரை குடிக்க போறேன். ஓ உயிரை எப்படி குடிக்க முடியும்னு கேக்குறியா? இப்ப பாரு. நான் மட்டும் அகஸ்தியனா இருந்திருந்தா இந்த உலகத்து தண்ணி எல்லாம் ஒரு சொட்டாக்கி குடிச்சிருப்பேன். என்ன இனிமேலாவது எத்தனையோ ரதிகள் சாகிறதை தடுக்கலாமே. பார்வதி அவங்களை கொஞ்சம் நல்லா கவனிமா. டேய் செல்லதர, கூச்சப்படாம வேணுங்கிறத கேட்டு வாங்கி சாப்பிடு. வெக்கப்படக்கூடாத இடம் பெட்ரூம் மட்டும் இல்லடா, டைனிங் ஹால் கூட தான். எனக்கு போதுமா. ராதிகாவுக்கு என்ன கேளு. வேண்டாம். என்னமா ராதிகா ஒண்ணுமே சாப்பிடாம இருக்க? சாப்பிடமா, எனக்கு பசிக்கல. எப்பவுமே அப்படித்தான், சாப்பாட்டு விஷயத்துல ராதிகா இன்னும் குழந்தைதான். அடடே, அது தப்பாச்சே. இப்படித்தான் என் ஃப்ரெண்டோட பொண்ணு கூட எதையுமே சாப்பிடாம இருந்தா, எதையோ நினைச்சு கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தா. எத்தனையோ டாக்டர்கள் வந்து பார்த்து ஒன்னும் கியூர் ஆகல. கடைசியில கல்யாணம் அந்த பொண்ணுக்கு மருந்தா போச்சா. ஆமா, மாப்பிள இன்னும் வரலையே. ஆபீஸ் 5 மணிக்கே முடிஞ்சிருக்குமே. அவன் 5 மணிக்கு ஆபீஸ் முடிஞ்ச உடனே நேரம் நம்ம தியேட்டருக்கு போய் அங்க இருக்கிற கலெக்ஷன் எல்லாம் பாத்துட்டு டெய்லி லேட்டா தான் வருவான். ஓ, வாட் ஏ சின்சியரிட்டி. இவ்வளவு சொத்து இருந்தும் மாப்பிள்ள இன்னும் உழைக்கிறாரு. லைஃப்ல ஸ்டடியா இருக்கணும் நினைக்கிற போல இருக்கு. அவன் சாதாரண ஸ்டடி இல்லடா, பயங்கர ஸ்டடி. கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும். வாட் அ பியூட்டிஃபுல் லைன். கண்ணதாசனுக்கும் காதல் தோல்வியா? ஐயா, ஐயா, அதுக்குள்ள என்னடா அவசரம்? பாதி தூக்கத்துல எழுப்புற, போய் அந்த பேஸ்டும் பிரஷ் எடுத்துட்டோம். பேஸ்டும் பிரஷும்? ஏய், மணி என்னாச்சு? 8. 8? ஏய், இன்னும் பொழுது விடியல. பொழுது விடிஞ்சு பொழுது போயிடுச்சுங்க யஜமா. என்னடா சொல்ற? ஆமாங்க, நீங்க முந்தானே ராத்திரி படுத்தது இப்பதானே எழுந்திருச்சீங்க. மை காட். ஆமா, இது என்ன? அம்மாவுக்குங்க. அம்மாவா? அதாங்க, மெட்ராஸ்ல இருந்து வந்திருந்த ராதிகா அம்மாவுக்கு கொடுத்துட்டு மீதி எடுத்துட்டு போறங்க. அந்த பொண்ணு எந்த ரூம்ல இருக்கா? பக்கத்து ரூம்ல தாங்க. ஐயா கூட காலையில ஏதோ கல்யாணம் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருந்தாருங்க. சரி சரி, நீ போ. நேற்றைய தினம் ஜெனீவாவில் இருந்து புறப்பட்ட விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியது. வானிலை அறிக்கை. இன்னும் 2 மணி நேரத்தில் நீலகிரி மாவட்டத்தில் இடியுடன் கூடிய மழை பரவலாக இருக்கலாம். வரல. நீங்க திருவாள சிவராமணி சீரிய புதல்வன் உன்னை கட்டிக்க போறேன். மெட்ராஸ் கேர்ள், நான் ஒரு மாதிரி என்னை பார்த்த உடனே உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தூக்கம் வருது, பிளீஸ். ஊட்டிக்குள்ள உடம்புக்கு ஒத்துக்காது. வந்த விஷயத்த மறந்துட்ட. வாட் அ பியூட்டிஃபுல் கேர்ள். மிஸ்டர் விஜயன், நீங்க நடந்துக்கிற மாதிரி சரியில்லை. மெட்ராஸ் கேர்ள், ரொம்ப பயந்துட்டியா? உன்னை பார்த்தா நல்ல பொண்ணா தெரியுது, அதனாலதான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். கிழவனுங்க என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? தட்ஸ் யுவர் ஃபாதர் அண்ட் மை ஃபாதர்.
நம்ம ரெண்டு பேரையும் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு பிளான் போடுறாங்க. இதோ பாரு மெட்ராஸ் கேர்ள், ஐ அம் ஆல்ரெடி மேரேஜ். என் ஒய்ஃபை பார்க்கணுமா? யூ வாண்ட் டு சீ மை ஒய்ஃப்? திஸ் இஸ் மை ஒய்ஃப், மை ஸ்வீட் ஒய்ஃப். மேரேஜ் பண்ணி ரொம்ப நாளாச்சு. இன்னொரு மேரேஜுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். உன்னை கேட்டா உனக்கும் என்ன பிடிக்கலன்னு சொல்லிடு. புரியல? எப்படி புரியும்? நீ சின்ன குழந்தை. மெட்ராஸ் கேர்ள், பி கேர்ஃபுல். இங்க இருக்கிறவங்கெல்லாம் சீட் பண்றோம். ஏன் இந்த வேர்ல்டே சீட் பண்ணும்? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். குட் பை, குட் நைட். குட் நைட். வாசல் இந்த பக்கம். வாசல். தேங்க்ஸ், தேங்க்ஸ். நாளைக்கு எங்க அப்பா கிட்ட சொல்லி அந்த பக்கம் இருக்கிற வாசல் அப்படி இந்த பக்கம் வைக்க சொல்லணும். அப்பத்தான் இந்த மாதிரி மூடுக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும். ஓகே, ஒன் மோர் குட் நைட். இந்த வருஷம் ஹார்வெஸ்ட்ல உருளைக்கிழங்குல மட்டும் 165 டன் வந்திருக்கு. போன வருஷம் கெவனிக்கு ஆள் இல்லாம 3 டீ ஃபேக்டரியும் சிவராமன் லீஸ்க்கு விட்டுட்டான். இப்ப அதுக்கு என்னப்பா? அவரை பத்தி நீ என்ன நினைக்கிறம்மா? அவர்னா நம்ம மாப்பிள்ளைய தான் சொல்றேன். மாப்பிள்ளையா? நம்ம விஜயன் மாப்பிள்ளை மாதிரி தானே. ஓஹோ. என்னம்மா ஓஹோ? நான் ஸ்ட்ரைட்டாவே கேக்குறேன், உனக்கு பிடிச்சிருக்கா? பேசாதீங்க. நமக்குள்ள உள்ள தொடர்பு வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டுமல்லடா, நாம சம்பந்தியா மாறணுங்கிறது தான் என் ஆசை. ஆமாண்டா, உன்னால நான் எவ்வளவோ முன்னுக்கு வந்திருக்கேன். என் பிசினஸ்ல நஷ்டம் வந்தப்போ சிங்கிள் சிக்னேச்சர் கூட வாங்காம எத்தனையோ லட்சம் கொடுத்து உதவி பண்ணிருக்கேன். பணத்துக்காக உன் பொண்ணை நான் எக்ஸ்சேஞ்ச் கேட்கல. அதுக்காக நீ பண்ண ஹெல்ப்ப மறக்க முடியுமா என்ன? நோனோ, எனக்கு என்னமோ விஜயனை பார்த்து இவ பேசி பழக ஆரம்பிச்சா என் பொண்ணோட மனசு மாறும்னு நான் நினைக்கிறேன். மாப்பிள்ளையோட கீர்த்தியில இதுவும் ஒண்ணு. I am already married, you know. Huh? She is my wife. Foreign. I will introduce her. See? Hey! This back also. Oh. Vidya! Look for her. You know, this is whiskey. This is poison. ஆனா என்னை பொறுத்த மட்டும் ரெண்டுமே ஒண்ணுதான். இருந்தாலும் ஏன் பாய்சன் குடிச்சு சாகன தெரியுமா? Because of you only, father. உங்களுக்காகத்தான். அடிக்கடி பெருமைப்பட்டுக்குவீங்களே, எனக்கு கொல்லி போட ஒரு மகன் இருக்கான்னு. அந்த பெருமையை நான் காப்பாத்த வேணா? அதுக்காகத்தான் உயிரோட இருக்கணுங்கிறதுக்காக இதை மட்டும் நான் குடிச்சிட்டு சாகல. இப்ப நீங்க சொல்லுங்க ஃபாதர், நான் குடிக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா இத குடிச்சிட்டு சார். இதையும் அலோ பண்ண மாட்டீங்களா? அப்ப குடிக்கிறது தவிர வேற வழியே இல்லை. சாரி ஃபாதர், சாரி அங்கிள். எதையாவது ஒண்ணு குடிக்காம என்னால இருக்கவே முடியாது. பட் ஃபார் யூ, உங்களுக்காக நான் இதை மட்டும் குடிக்கிறேன். ஓகே, சாட்டிஸ்ஃபை? சாரி ஃபாதர்.
சரி அங்கிள். இரு பறவைகள் மலை முழுவதும் இங்கும் அங்கும் அலைந்தன. சில கனவுகள் சில நினைவுகள் எங்கோ எங்கோ கலைந்தன. இது காலம் சொல்லும் கவிதைகள் வெறும் காணல் நீர்தான் உறவுகள். இரு பறவைகள் மலை முழுவதும் இங்கும் வங்கும் அலைந்தன. அப்படி பார்க்காத மெட்ராஸ்கர், ப்ளீஸ் டோன்ட் லுக் லைக் தட். நானா? நான் ஏன் காதலியை பிரிஞ்சனா? நீ தப்பு கணக்கு போட்டுட்ட. நான் என் ரதியை பிரியவே இல்லை. இன்னும் என் கனவுகள்ல கற்பனையில நான் அவளோட வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். காதலை பத்தி புரிஞ்சுக்காத ஜென்மங்களால அந்த கனவு கலைஞ்சிடக்கூடாதுன்னுதான் நான் குடிக்கிறேன். ஆனா மத்தவங்க ஏதோ நான் பாவம் செஞ்சிட்ட மாதிரி அட்வைஸ் பண்ணும்போது புத்தரா மாறிடுறாங்க. I'm sorry. உங்கிட்ட இதையெல்லாம் சொல்லி ஒரு நல்ல ஈவினிங்க கெடுத்துட்டேன். நதிங், நான் தான் உங்க பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்தி உங்களை வருத்தப்பட வச்சுட்டேன். நோ மெட்ராஸ் கேர்ள், தயவு செஞ்சு எனக்காக பரிதாபப்படாத. பிகாஸ் ஸ்டில் ஐ எம் லிவிங் வித். ஓகே, நீ நேரா வீட்டுக்கு போ, நான் கொஞ்சம் லேட் ஆகல. சின்னவர் அந்த பொண்ணு மேல அவ்வளவு ஆசையா வச்சிருந்தாரு. ஆசையா? உயிரியே வச்சிருந்தாருமா. ஒரு நாள் என்கிட்ட வந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு வரேன், நல்லா சமையல் பண்ணி வைன்னு சொல்லிட்டு போனார். நானும் அவருக்கு பிடிச்ச சமையலா முட்டை கறி மீன் நண்டு முயல் எல்லாத்தையும் சமைச்சு வச்சிருந்தேன். ரெண்டு பேருமா வந்தாங்க சாப்பிடுறதுக்கு. சாப்பிடும் போதுதான் தெரிஞ்சது அந்த பொண்ணு சைவன்னு. அந்த பொண்ணு சாப்பிடாத எதுவும் எனக்கு தேவையில்லைன்னு ஒண்ணு தொடலைய. அது ஒரு பழைய கதமா. நீங்க சாப்பிடுங்க. எனக்கு பசிக்கல, எடுத்துட்டு போ. பார்வதி. ஐயா. என்னது? சாப்பாடு. யாருக்கு? ராதிகா அம்மாக்கு எடுத்துட்டு போனேன். ஏன் சாப்பிடலையா? சாப்பிடலீங்க. ஏன் சாப்பிடல? எனக்கு தெரியலங்க ஜமா. மெட்ராஸ் கேர்ள், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். வாங்க. ஐயோ, என்ன இது? பார்த்தா தெரியலையா சாப்பாடு? சி, இந்த தட்டுல இருக்கிறத ஒண்ணு விடாம நீங்க சாப்பிடுறீங்க. நான் அப்பவே வேலை கிடைக்கிட்டு சொல்லிட்டேனே, எனக்கு பசிக்கல. நோ 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 நோ, நைட்ல சாப்பிடல என்ன ஹெல்த் என்ன ஆகுறது? ஓ,
ஹெல்த் பத்தி நீங்க என்கிட்ட அட்வைஸ் பண்றீங்களா? ஏன் சாத்தா வேத ஓதனமா இருக்க? இல்ல, பூசாரி கடவுளுக்காக வருத்தப்படுற மாதிரி இருக்கு. அப்படின்னா நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேனே. ஏன் போய் சொல்றீங்க? நீங்க ஒழுங்கா சாப்பிட்டு 3 மாசத்துக்கு மேல ஆச்சுன்னு இந்த வீட்டு வேலைக்காரி என்கிட்ட சொன்னா. ஆமா, நான் சாப்பிடலாம். சாரி, போய் சொன்னதுக்கு மன்னிக்கணும். ஆனா என் வீட்டுக்கு யார் கெஸ்டா வந்தாலும் சாப்பிடாம இருக்க கூடாது. எனக்கு ஒரு சட்டம், உங்களுக்கு ஒரு சட்டமா? அப்படின்னா நான் சாப்பிட்டேன்னா நீ சாப்பிடுறீங்களே? சரி, கம் ஆன், சாப்பிடலாம். சாப்பிடும். நீங்க எவ்வளவு சாப்பிடுறீங்களோ அவ்வளவு நான் சாப்பிடுறேன். ஐயோ, நான் நிறைய விஸ்கி போட்டு வந்துட்டேன். இன்னைக்கு சாப்பிட முடியாது, நாளை கொஞ்சமா விஸ்கி போட்டு வரேன். நிறைய சாப்பிடுறேன். என்ன, நீ நிறைய சாப்பிடணுங்கிறதுக்கா? நாளையிலிருந்து நானும் சாப்பிடறேன். ஏனா நீங்க சாப்பிடுறீங்க பாருங்க. ஐயோ, இப்படி போட்டி போட்டு சாப்பிட்டா எங்க அப்பா எஸ்டேட் ஏல விக்கணும். கொஞ்சம் நல்லா சிரிங்களே, நான் சொன்னது ஜோக் இல்ல. இந்தாங்க. ஆமா, இப்படி பேசாமலே வந்தா எப்படி? நீங்க எதுவும் பேசல, அதனால நானும் பேசல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேச்சு துணைக்காக ஒருத்தர் வேணும்னு நினைச்சது உங்களை தான். ஆமா, நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். போர் அடிக்குது, அந்த டேப்பை கொஞ்சம் ஆன் பண்ணுங்களேன். சாரி, அதுல என்னோட ரதி பாடின பாட்டு மட்டும்தான் இருக்கு. அவங்க எல்லாம் பாடுகியா? நோனோ, she is not a singer, but ரொம்ப நல்லாவே பாடுவா. நீங்க படுற வேதனையில இருந்து எந்த அளவுக்கு உங்க காதல் ஆழங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். காதல்ங்கிறது பிளைன் டேக் ஆஃப் ஆகுற மாதிரி, அது தொடர்றப்ப வானத்துல பறக்கிற மாதிரி ஹாப்பியா தான் இருக்கு. பட் என்ன பொறுத்த மட்டும் என்னோட காதல் பெர்மனண்டா லேண்ட் ஆயிடுச்சு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்க ரதியை பத்தி நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். ரதியா? ரதி, அவ பேர்ல மட்டும் ரதி இல்ல, அழகுலையும் தான். வழக்கமா அவ எங்க தியேட்டருக்கு படம் பார்க்க வருவான். முதல்ல யாரோ ஒருத்தனா நின்னு அவளை ரசிச்சிட்டு இருந்தேன். அந்த ரசனையோட என் ஆசை நிக்கல. எஸ், ஐ வாண்டட் டு மூவ் வித் ஹர். ஆனா இதை எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியாம தான் குழம்பிட்டு இருந்தேன். அப்புறம் எப்படி தான் அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க? இட்ஸ் எ டிவைன் காமெடி. என்னோட இளமை தான் அந்த அசட்டு துணிச்சலை கூட கொடுத்துன்னு சொல்லுவேன். சில வயசுல சில வேகங்கள், சர்டன் ஏஜ், யூனோ. அப்படித்தான் ஒரு நாள். கொஞ்சம் வெளியே வரீங்களா? உங்க பேர் என்ன சொன்னீங்க? விஜயன். விஜயன், இந்த பேண்ட் ஷர்ட் எல்லாம் உங்களுடையதா? Of course, I am the son of Mr. Sivaraman, this theater owner. I see. விசில் அடிக்க தெரியுமா உங்களுக்கு? விசிலா? Of course. பிளேடு கூட கையில வச்சிருப்பீங்களே. பிளேடா? பிளேடு பிளேடு எதுக்கு? நீங்க ரோகுங்கிறதுக்கு அடையாளமா? மேடம், வாட் ஐ சே, யூ நோ, ப்ளீஸ், ஷட் அப். பப்ளிக் பிளேஸ்ல எப்படி பிஹேவ் பண்றதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாம். I'm sorry. மிஸ்டர் விஜயன், தியேட்டருக்குள்ள கலாட்டா பண்ணி நம்மளை நாமே அசிங்கப்படுத்திக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். What do you say? I like her diplomacy. கோபத்துல கூட அவ ரொம்ப அழகா இருப்பா. அவளை எப்படியாவது பாத்திரணுங்கிறதுக்காகவே கார்ல போறத விட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சேன்.
நான் திருந்திட்டேன்னு அர்த்தம், நான் உங்களை லவ் பண்றேன்னு அர்த்தம், உங்களுக்கு எப்பவாவது மனசு மாதிரி காதல் வருமானு காத்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. காதல் பண்ண வேற ஆளை பாருங்க. ஒருத்தர் இல்லையே. Yes, yes, I love you. So, நீங்களும் ஒரு பொண்ணு பின்னால சுத்திருக்கீங்க. அது நினைச்சா ஆச்சரியமா மட்டும் இல்ல தமாஷாவும் இருக்கு. நான் பின்னாடி சுத்தினது ஒரே பொண்ணு, அது ரதி ஒருத்தி தான். அப்புறம் அவ எப்பதான் அவங்களை லவ் பண்றேன்னு சொன்னா? See, it's a beautiful story. What she is to me, no word can express. அப்படின்னு யாரோ சொன்னது என் நினைவுக்கு வருது. எந்த வார்த்தையிலுமே அடங்காத அவளை நான் அடக்கிட்டேன். எப்படி? ஒரு நாள் நான் அவளை கற்பழிச்சிட்டேன். ஐயோ! பட் தொடாமத்தான். புதுமையா இருக்கே. எப்படி? விளையாடாம இருக்க முடியாது. இந்த ரதிய கற்பழிக்க போறேன். இப்ப நான் கங்கை நதியில குளிக்க போறேன். Yes, I am going to kiss your beautiful hair. Beautiful hair. அழகான குளத்தில் மிதக்கிற இந்த பூவை பறிக்க போறேன். I mean your eyes. Beautiful eyes. I am going to kiss it. Beautiful eyes. Beautiful eyes. கோவை பழம் கூட பொறாமப்படும் உன் லிப்ஸ பார்த்தா. நான் மட்டும் விதி விளக்கா. I am going to kiss your lips. Beautiful lips. Sweet lips. அடுத்து எங்க கிஸ் பண்ண போறேங்கிறது சஸ்பென்ஸ். பட் ஒரு க்ளூ மட்டும் கொடுக்குறேன். கழுத்துக்கு கீழே 4 inches. No, no, no! You fool! ஏதோ என் மனசுல ஏற்பட்ட ஆசை. உன்னை நான் மனமாற விரும்புறேன். இப்பவும் விரும்புறேன். பட் உனக்கு பிடிக்கலன்னா I'm sorry. Forget it. Thank you.
Please, Amipaka, don't look like that. எனக்கு வெக்கமா இருக்கு. இல்லை, உங்க துணிச்சலும் குடும்பத்தனம் பத்தி நினைச்சு பாக்குறேன். This is all sweet memories, you know. Look, Radhika, அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னா நீ யாரையாவது லவ் பண்ணியிருந்தா தான் புரியும். Of course. எனக்கு தனிமை தேவைப்படும். சாரி மெட்ராஸ் கேர்ள், ஐ வாண்ட் டு பீ அலோன். நீ வீட்டுக்கு போ, நான் கொஞ்சம் லேட் ஆகிறேன். சிவராமா, என்னை மன்னிச்சிடுற. இப்ப விஜயன் இருக்கிற நிலையில என் மகளை கட்டிக்கன்னு நான் கேட்க முடியாது. அதே மாதிரிதான் நானும் ராதிகாவை கட்டாயப்படுத்த முடியாத சூழ்நிலையில இருக்கேன்டா.
நாம என்னதான் ஆசைப்பட்டாலும் அது நடக்கிறது நம்ம கையில இல்லை. இனிமே எது நடந்தாலும் அதை பத்தி நாம ஒரி பண்ணிக்க கூடாது. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஐம் சாரி. நீங்க படிச்சிருக்கீங்களா? படிங்க படிங்க. நான் வரல. என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, தூக்கம் வரல, கொஞ்சம் காட்ஸ் ஆடலாம்னு வந்தேன். காட்ஸா? நானா? பட் தெரிஞ்ச வரைக்கும் ஆடலாம், இஃப் யூ டோன்ட் மைண்ட். ஓகே. என்ன திடீர்னு? ஒண்ணு இல்ல, திடீர்னு என்ன தோணுச்சு ஆடலாம்னு வந்தேன். தட்ஸ் ஆல். ஓகே. இந்த ஒரே ஒரு ஆட்டம் உங்களுக்காக, அதுவும் உங்களுக்கு தூக்கம் வரலங்கிறதுக்காக. தேங்க் யூ. எனக்கு என்ன ஆட தெரியும்னு ஆடுறது கூப்பிட்டீங்களோ. ஐ டோன்ட் நோ டு ப்ளே கார்ட்ஸ். எனக்கு சீட் ஆட தெரியாது. ஐ டோன்ட் நோ ஹார்ஸ் ரைடிங். குதிரை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குங்க. பயப்படுறதுக்கு இதுல என்ன இருக்கு? அழகா இந்த சீட்ல உட்கார்ந்து கெடுவானத்தை பிடிச்சீங்கன்னா குதிரை தானா ஓடுது. வேண்டாங்க, எனக்கு பயமா இருக்குங்க. ஐ டோன்ட் நோ ஹார்ஸ் ரைடிங். ரதி வாட்டை கமான் ரதி. ப்ளீஸ் வேணாம். நான் சொல்றத கேளு ப்ளீஸ். வேணாம். தைரியம். கமான் மை ஸ்வீட். ஐ வேணாம். கமான் டார்லிங். பயமா இருக்கு. குதிரை பாஞ்சு ஒடிச்சுன்னா என்ன பண்றது? கடிவாளத்தை எப்படி பிடிக்கிறதுங்க? டைட்டா பிடிச்சீன்னா குதிரை தானா நிக்கும். எனக்கு பயமா இருக்குங்க. டோன்ட் பீ வரி. கம் ஆன். என்ன இது களி மாதிரி? ரதி கம் ஆன், கொஞ்சம் ஃபாஸ்டா ரைட் பண்ணு. பயமா இருக்கு. மலர்கள் ஒவ்வொரு வருஷமும் மலருது வாடுது, ஆனா அதனுடைய நிறம் மட்டும் மாறதே இல்ல இல்லையா? அது போலதான் எங்க காதல். அப்படித்தான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை. எனக்கு கார் ஓட்ட தெரியாது. இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி நான் ட்ரை பண்றேன். கடவுள் தான் காப்பாத்தணும். ரைட்ல கிளஞ்ச நெல்லி. ரதி, ஐ நான் ஓட்டினா கூட வண்டி மூவ் ஆகுதுங்க. எங்க நானா ஒரு தடவை ட்ரை பண்றேன், நீங்க கீழே இறங்கிக்கங்க. ஊருப்பட்ட மாதிரி தான். இங்க பார், லட்ச ரூபாய் கார் போனா கூட எனக்கு பரவாயில்ல, பட் உனக்கு ஒன்னும் ஆயிரம் கூடாது. ப்ளீஸ் கெட் டவுன். அடம் பிடிச்ச காரியம் சாதிச்சிருவேன். பட் ஒன் திங், 50 ஃபீட் குள்ள நான் ஓட்டணும். ஓகே ஓகே. சரி. Be careful, Rati. Rati! Slow! 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 What is this? Huh? I know driving. எனக்கு கார் ஓட்ட தெரியும். லடி, கார் ஓட்ட தெரிஞ்சிட்டே ஏமாத்துறீங்க. ஏமாந்தீங்களா? இன்னைக்கு ஏப்ரல் 1st. இன்னைக்கு நாம யாரையாவது ஃபுல் பண்ணனும். யாரையாவது என்ன? நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு பந்தயம். நம்ம ரெண்டு பேருக்குள்ள யாரை யார ஃபுல் பண்றான்னு பார்க்கலாம். ஓகே ஓகே. பாத்தியா, நம்ம ரெண்டு பேரையுமே ஏமாத்திட்டாங்களே. ஹாய் பை. என்னங்க, போட்டிங் போலாமா? போட்டிங்கா? போர் அடிக்கும், ஒண்ணு பண்ணலாம். நேரா கொஞ்சம் தூரம் போய் நீந்திட்டு வருமா? நீந்துறதா? நான் நீந்தணும்னா 3 அடி ஆழத்துக்கு மேல தண்ணி இருக்க கூட. விளையாடுறியா? இந்த தடவை நீ என்ன ஏமாத்த முடியாது. No, I'm telling you seriously. I don't know swimming. எனக்கு நீச்சல் தெரியாது. அடிக்கிறியா?
பந்தயத்தில் நீ வின் பண்ணிடலாம் நினைக்கிற, அது மட்டும் நடக்காது. இப்ப பார் என்ன நடக்குதுன்னு. நீச்சல் தெரியாது. Don't cheat me. Fast driving தெரியாது. Don't cheat me. You know swim. Help me, Vijay. I don't know how to express my feelings. புலி வருதுன்ன கதையா விளையாட்டு வினையா முடிஞ்சு போச்சு. அந்த ஏரி தண்ணி முழுவது மலையா வந்து அவளை கொஞ்சம் கொஞ்சமா முழுகிக்கிட்டு இருந்துச்சு. நான் ரதி ரதின்னு கத்தின சத்தம் ஏ முகத்திலேயே திரும்ப வந்து அரைஞ்சது. அவ சாகுற போது கூட அந்த முகத்தில் இருந்த அந்த சிரிப்பு, கண்ணு முன்னால நடந்த அந்த சம்பவம், அதை மறக்கணுங்கிறதுக்காகத்தான் குடிச்சு. இந்த உலகத்து தண்ணி எல்லாம் குடிக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் குடிச்சேன். ஐயா நீங்க சாப்பிடுங்க, நான் ராதிகா மாவுக்கு டீ கொடுத்துட்டு வந்துடுறேன். ஆமா ராதிகா எங்க? ரூம்ல தாங்க இருக்குங்க. ஆனா நேத்து ராத்திரில இருந்து ஒரே அழுகீங்களா? யார் சொன்னது? நம்ம வேலைக்காரி சொல்லிச்சுங்க. ஏ உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், அந்த அம்மா ஒருத்தனை மனசார நேசிச்சாங்களாம். ஆனா அந்த ஆளு பணத்தை திருடிட்டு ஏமாத்திட்டு ஓடிட்டானா. தினம் தினம் நம்ம வேலைக்காரி கிட்ட சொல்லி அந்த அம்மா அழுகுதுங்க. ஐயா மனசு நிம்மதிக்காகத்தான் அவங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்களாம். பார்வதி ராதிகா எங்க? இப்பதான் வாக்கிங் போறேன்னு சொல்லிட்டு போனாங்க ஐயா. வாக்கிங் எந்த பக்கம்? நம்ம எஸ்டேட் பக்கம் தான் போனாங்க. நான் நினைக்கவே இல்லை நீ என்னை ஏமாத்துவன். You also cheated me. நானா? என்ன சொல்றீங்க?
ஆமா, நீயும் காதல்ல தோல்வி அடைஞ்சவங்கிறத ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? யார் சொன்னது? ஒரு வேலைக்காரன் சொன்ன. அப்பால் ஒரு வேலைக்காரன் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய நிலைமையிலதான் நீ என்ன வச்சிருக்க. உன் பேர்ல ஒரு மதிப்பு வச்சிருந்த, மனச திறந்து எல்லாத்தையுமே உன்கிட்ட சொல்ல, அதுக்கு நீ தர்ற மரியாதை இவ்வளவுதானா? உங்களால எல்லாத்தையும் ஈஸியா சொல்ல முடிஞ்சது, ஆனா என்னால I can't express my feelings. How can I say? என்ன மன்னிச்சிடுங்க விஜி, நான் எதை தான் சொல்றது? அவரோட சுத்தினத சொல்லவா? லட்ச லட்சமான பணம் செய்ய முடியாதத, ஒரு சாதாரண 50 MPM மனசுல ஏற்படுத்தின சலனத்தை சொல்லவா? அவர் செய்த சில்லற திருட்டுகள், இது ஒரு சாதாரண ஹேபிட் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தத சொல்லவா? அதுவே விஸ்வரூபமா மாறி அவரை நீ ஏமாத்திட்டு ஓடி போனத சொல்லவா? நான் ஏதோ தான் சொல்லுவேன் விஜி, மனசுக்குள்ள பொத்தி பொத்தி வச்சு நமக்கு நாமே அனுபவிக்கிறதுல இருக்கிற சுகம் வெளியே சொல்றதுல இல்ல இல்லையா? ஏன் அப்படி பாக்குறீங்க? ரொம்ப பேசிட்டேனா? நத்திங்கண்ணா. We are in the same boat. சிரிச்சுக்கிட்டு போறத இன்னைக்கு நான் பார்த்தேன் ஐயா. மிஸ்டர் விஜயன், உங்களை மனசார விரும்பியா இந்த கல்யாணத்துக்கு ஏத்துக்கிட்டேன்னு நினைக்கிறீங்க? இல்ல, காதலி இழந்த உங்க மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கட்டும்ங்கிறதுக்காக தான். இது காதல் இல்ல, கருணை. என்ன ராதிகா? ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்ல? இப்பெல்லாம் என்னால ஐடியலிசத்தை ஒத்துக்க முடியல.
நடைமுறை வாழ்க்கையோட ஏன் நாமளும் அட்ஜஸ்ட் பண்ணி போக கூடாதுன்னு தோணுது. ஆஃப் கோர்ஸ் நானும் ஒத்துக்கிறேன். இல்லனா விஸ்கி பாட்டில பிடிச்சு நீங்க இப்ப ஏன் கையை பிடிக்க தயாராவீங்களா? யூ ஆர் கரெக்ட். ராதிகா, நம்ம கல்யாணத்துக்கு பின்னாடி எந்த சந்தர்ப்பத்திலையும் ஏதோ ஒன்னு இழந்துட்டுமேன்னு நீ நினைக்க மாட்டிய? ஏற்கனவே இழந்தது நான் மட்டும்தானா? I'm sorry. It's all right. எங்க ரொம்ப பயந்துட்டீங்களா? இன்னொரு தடவை நான் எதையும் இழக்க விரும்பல. என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறப்போ I am proud of you. ராதிகா, நான் மனசார உன்னை காதலிச்சா இந்த கல்யாணத்துக்கு ஏத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல, காதல்ல தோல்வி அடைஞ்ச உன் மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கட்டும்ங்கிறதுக்காக நான் உன் மேல வச்சிருக்கிறது காதல் இல்ல, கருணை. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, ஒரே கிளவுடியா இல்ல, போலாமா? அடே சிவராமா, மேரேஜுக்கு என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கடா? ஏதோ என்னால முடிஞ்சதா பண்ணிருக்கேன்டாப்பா. அடே, நான் ரொம்ப சீரியஸா கேக்குறேன், உளறாத, சரியா சொல்ட. ஏய், நம்ம கெஸ்ட் எல்லாம் தங்குறதுக்கு 13 லாட்ஜ்ல 260 ரூம் போட்டு வச்சிருக்கேன். 4 பங்களா வாடகைக்கு எடுத்து வச்சிருக்கேன். என்டர்டைன்மெண்ட்க்கு இளையராஜா மியூசிக் ப்ரோக்ராம், கல்யாண ஊர்வலத்துக்கு 4 பேண்ட்ஸ், மதுரை பொண்ணுசாமி நாதஸ்வரம். இங்க ஃபங்க்ஷன் நடக்கிற 3 நாளைக்கு ஊட்டியில இருக்கக்கூடிய எல்லா தியேட்டர்லயும் கெஸ்ட்டுக்கு ஃப்ரீயா படம் பாக்க. நல்ல வேலை, ஊட்டியில நடக்கிற ரேஸுக்கு டிக்கெட் வாங்கி கொடுக்காம இருந்துட்டீங்களே. மீன் பிடிக்கணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு, இப்ப நான் மீன் பிடிக்க போறேன். நீங்க மீன் பிடிக்க போறீங்களா? தூண்டிலுக்கு என்ன பண்ண போறீங்க? தூண்டில் தானே. இப்ப பா, என்னப்பா கொஞ்சம் தூண்டில் கொடுக்குறியா? மாட்டேன். மாட்டேன், 10 ரூபாய் பணம் கொடுக்குறேன், கொடுக்குறியா? காசுதான் வேணும். காசா? இது காசு இல்லையா? He doesn't know the value of notes. இந்த 10 ரூபாயும் கொஞ்சம் சில்லறையும் கொடுக்குறேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு வா. ராதிகா, கம் ஆன், சிட் டவுன். என்னங்க இது, நீனே காணோம்? அதுக்குள்ள அவசப்பட்ட அப்படி உடனே கிடைச்சிருவேன். உலகத்திலேயே ரொம்ப பொறுமை தேவைப்படுற தொழில் ஃபிஷிங் தான். அந்த குழந்தைங்களோட விளையாடிட்டு வரேன். சரி, போயிட்டு இங்கே வந்துரு. கொஞ்சம் பேசணும் ராதிகா. ஷட் அப்.
நானும் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணுதான் கேட்கணும். Do you know the value of love? அயோக்கிய ராஸ்கல். காதலிலே ஓர் கணக்கு ஊமைவன் வழக்கு பாதையிலே இனி இருட்டு பாவம் இவன் தவிப்பு பேதையவள் பேசிவிட்டாள் அவசரமாய் தீர்ப்பு பிரிந்த பின்னே தனிமரமே உனக்கெங்கே காப்பு. I am sorry ராதிகா. கூட்டி கழிச்சு பார்த்தா நான் எப்பவோ இன்சால்வென்ஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். அப்படி கொடுக்காததுக்கு ஒரே காரணம் கடைசி வரைக்கும் நான் மானஸ்தனா வாழணும்னு நினைக்கிறதுனாலதான். இப்ப இருக்க நிலைமையில கம்பெனியை ரன் பண்றதே முடியாத காரியம். சுதாகர், நான் நானே செங்கிற பேரை இழந்துட்ட பிறகு உயிரோட இருப்பேன்னு நினைக்கிறீங்களா சார்? நான் எந்த வகையில உங்களுக்கு உதவ முடியும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க சார். உங்களால செய்யக்கூடிய ஒரே காரியம் நீங்க சாரியாவ மறக்கிறது தான். சாரிகாவ என் ஃப்ரெண்டு சிவராமனோட பையனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சா என் கடன் எல்லாம் அடைஞ்சிடும். ராதிகா கால கையில விழுந்தாவது இதுக்கு அவளை சம்மதிக்க வச்சிருவேன். பிகாஸ் அவைய மக. ஆனா உங்களை எந்த உரிமையோட என்னால கேட்க முடியும் சொல்லுங்க மிஸ்டர் சுதாகர். இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில தான் கேட்கிறேன் சுதாகர். என் மானம் மரியாதை கௌரவம் எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. என் உயிரே உங்க கையில தான் இருக்கு சுதாகர். நீங்க தப்ப நினைக்கல நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப பிடிச்சிருக்கிறது உங்க கைய இல்ல காலா நினைச்சீங்க மிஸ்டர் சுதாகர். ராதிகா, எந்த உண்மையை உனக்கு புரிய வைக்கணும்னு சொல்லணும் அந்த உண்மைய நான் இப்ப கொண்டு வர்றேன் பார். சுதாகர், கம் அவுட், கம் அவுட். ஐசே ராதிகா, யூ சி ஹிஸ் ஃபேஸ்,
அந்த முகத்தை பார்த்து சொல்லு. ஏமாத்திட்டு போற முகமா சொல்லு ராதிகா சொல்லு. செல்வ செழிப்பில் வளர்ந்த நமக்கெல்லாம் இருக்கிற அந்த வினயம் அந்த முகத்துல இருக்க பார். பணக்கார பாலங்களுக்கு பலியான பரிதாபமான ஆடுதான் சுதாகர். உங்க அப்பா சுதாகரை பார்த்து ராதிகாவை மறந்துருந்து அவன் காலில் விழுந்து கெஞ்சி இருக்கார். விஜயன், எதுக்காக எங்க அப்பா கெஞ்சணும்? லட்சம் லட்சத்தோட சேரணுங்கிறதுக்கா, நீ எனக்கு ஒய்ஃப் ஆகணுங்கிறதுக்காக. அதுக்கு தடையா இருந்த சுதாகரை உங்க அப்பா நாடகமாடி பிரிச்சிட்டார். என்ன யோகினா காட்டிக்க, என்னதான் நடந்ததை சொன்னாலும் எனக்கு சுயநலவாதிங்கிற பட்டம் தான் கிடைக்கும். இந்த விஷயத்துல நான் மௌனமாவே இருக்கத்தான் விரும்புறேன். மௌனம் கூட ஒரு மொழிதான், பட் ஒரு சில நாள் தான் அதை புரிஞ்சுக்க முடியும். ராதிகா, நீ சுதாகர் மேல வச்சிருக்கிறது உண்மையான காதல்னா உன்னால அந்த மௌனத்தை புரிஞ்சுக்க முடியும். என்ன பண்ண சொல்றீங்க ராதிகா? நீ என் மேல வச்சிருக்க மரியாதைக்கு பேரு கருணையா இல்ல காதல்? தயவு செய்து உணர்வுகளை கூறு போட்டு பார்க்காதீங்க. ஐ ஹேட் எஸ்கேப்ஸ். ராதிகா, தப்பிக்க நினைக்காத, கூறு போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் வந்திருக்கு. நவ் கம் டு த பாயிண்ட். நீ என்ன மனப்பூர்வமா காதலிச்சதான் ஏத்துக்கிட்டியா? உன்னால உண்மையை சொல்ல முடியாது. என்ன, காதல்ங்கிறது காலத்தால் அழிக்க முடியாத ஒண்ணு. உண்மையை சொல்லிடுறேன், நான் இந்த கல்யாணத்துக்கு சம்பந்திச்ச காரணம் காதலி இழந்தவங்க மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கட்டும்ங்கிறதுக்காக தான். தட் மீன்ஸ் ஒரு டாக்டர் பேஷண்ட் மேல வச்சிருக்க அனுதாபம் மாதிரி. விஜயன், உங்க மேல அனுதாபம் செலுத்த கூட லாய்க்கு இல்லாதவன் ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா? நோ மை டியர், உன் கூட வாழ்றதுல கிடைக்கிற நிம்மதியை விட உன்னை சுதாகர் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் எனக்கு நிம்மதி. நீ ஏதோ உன்னை தியாகம் பண்றதா நினைச்சு உன்ன நீயே அழிச்சுக்காத. ஒவ்வொரு லவ்வர்ஸ்க்கும் அவங்க பேரண்ட்ஸ் தான் எதிரிகேங்கிற விதியை மாத்தணும்னு நினைக்கிறேன். பிளீஸ், இந்த மேரேஜுக்கு நீ சம்மதிச்சுதான் ஆகணும். ராதிகா, டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். நீ என் மேல வச்சிருக்கிற கருணைக்கு அடையாளம் தான் இந்த பூ. அதே மாதிரி சுதாகர் மேல வச்சிருக்கிற காதலுக்கு அடையாளம் தான் இந்த பூ. கருணையா காதல? யூ செலக்ட் எனி ஒன். You have done is perfectly correct. Because you know the value of love. I am very happy.
ஒரு காதலில் பிடிச்ச பாவத்திலிருந்து நான் தப்பிச்சிட்டேன். ஓ, இதான் முகூர்த்த நேரம். உங்கள் போங்க, ஆனா திரும்பி வராதிங்க. என்ன நம்ம காதல் எதிரிங்க, ஐ மீன் நம்ம ஃபாதர்ஸ் வாழ்ற இந்த பூமியில உங்க காலடி கூட படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பிஜின், நான் உங்க மேல வச்சிருக்கிற மரியாதையே உண்மையு நீங்க நம்புறதா இருந்தா எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். ப்ராமிஸா? என்ன ராதியா? உங்க உயிரை கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சுட்டு இருந்த அந்த குடிய நீங்க மறந்துடணும். ஓகே, இதுவரைக்கும் நான் யாருக்கும் ப்ராமிஸ் பண்ணதில்லை, ஆனா கொடுத்த ப்ராமிஸ மீற மாட்டேன். ஓகே, கம் ஆன் சீர் அப், பீ ஹாப்பி. ஓ கம் ஆன், டோன்ட் க்ரை. பரவாயில்ல. காதலுக்கு தான் கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க, இப்ப கடவுளுக்கும் கண்ணு இல்லையங்கிற சந்தேகம் எனக்கு வந்திருக்கு. என்ன, என்னோட காதல் விஷயத்துல நீ குருடாவே இருந்துட்ட, இப்ப கண்ணாடி எனக்கு தேவையில்லை உனக்கு தான் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். டேக் இட். April 1st, the same children, the same day. உங்க உயிரை கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சுட்டு அந்த குடிய நீங்க மறந்துடணும். ராதிகா, இதைத்தானே நீ குடிக்க வேணாம் சொன்ன, இது குடிக்க வேண்டாம் சொல்லலையே. பாத்தியா ராதிகா, நான் சாகும்போது கூட உன் பிராமிச காப்பாத்துறேன். சாரி ஃபாதர். எங்கிட்ட இருந்து என் ரதிய பிடிச்ச மாதிரி அவளோட என்ன சேர்த்து Thank you.
ஆமா காணாம போட்டேன், அதத்தான் தேடுறேன். எனக்கு கிடைக்கும். பட் இந்த தடவை நான் ஏமாற மாட்டேன். பாய் 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 டாடா 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 டாடா பாய் பாய்.